கிருத்திகா டைட்டில் எதுக்குல மனெல்லாம் கொஞ்சம் பாதிக்கப்பட்ட 20 வயசு பிள்ளை. ஸோ அந்த பிள்ளைக்கு இருக்கிற வியாதியை வந்து வித்தியாசமான ஒரு வியாதி. கால் கை எல்லாத்தையும் வந்து பாருங்க, எல்லாமே கரைஞ்சிட்டுது. ஃபுல்லா எனக்கு ஒரு மனத்தவமா இருக்குது. இங்க கிருத்திகா ஓடி ஒளிஞ்சிட்டா பாத்தீங்களா? என்ன கிருத்திகா, என்ன கடவுள், நான் கோயில் எல்லாம் கொண்டு போய் நான் பார்த்து நினைப்பேன். இருந்தது கொஞ்சம் நீங்க வந்த மாமா வாங்க அப்படி அப்படி கூட்டி போறவங்க. என்ன சாப்பிட்டீங்க? சோறு சாப்பிட்டதா? என்ன கறி? என்ன செய்யறோம்? தண்ணி எடுத்து இதை வைக்க மாதிரி தண்ணி தான் செய்யணும். வணக்கம், இது தமிழ் திறனில் ஆர்ஜி தமிழா. நான் உங்கள் ஆர்ஜி பிரகலாதன். இன்றைக்கி நம்ம உதவிக்காக வந்திருக்கிற பகுதி எங்கே அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், மட்டக்களப்பில் சின்ன புல்லுமலை அப்படிங்கிற ஒரு பகுதி தான். ஸோ யாருக்கான ஒரு ஹெல்ப் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், மூத்த மகனை வந்துட்டு வளைந்து காணாமல் ஆக்கப்பட்ட ஒரு லிஸ்ட்டில் வந்துட்டு இருக்கிறாங்களா, அண்ட் அதுக்கடுத்ததாக வந்துட்டு வாய் பேச முடியாத, காது விளங்காத 27 வயசுடைய ஒரு மகன், அதற்கு கடைசியாக வந்துட்டு இருக்கிறது வந்துட்டு மனநலம் கொஞ்சம் பாதிக்கப்பட்ட 20 வயசு பிள்ளை. ஸோ அந்த பிள்ளைக்கு இருக்கிற வியாதியை வந்து வித்தியாசமான ஒரு வியாதி, யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாத ஒரு வியாதி. இன்றைக்கு வரைக்கும் என்ன ஏதுன்னு கூட சொல்லி தெரியாது. அவங்களுக்கு வந்துட்டு இந்த கை கால் எல்லாமே கரைஞ்சபடி இருக்குது. எனிடைம் அந்த கை காலை வந்துட்டு தண்ணிக்குள்ளே நினைச்சபடியே அவங்க இருக்கிறாங்க. எனிடைம், அதாவது 24 மணி நேரம் அவங்களுக்கு பக்கத்தில் தண்ணி இருந்து கொண்டே இருக்கணும். ஸோ அப்படி ஒரு வியாதி, வித்தியாசமான ஒரு வியாதிக்குள்ளே வந்துட்டு அந்த பிள்ளை பாதிக்கப்பட்டிருக்கு. ஆனாலும் கணவர் இல்லாமல் இந்த ஒரு தாய் லோன் பண்ணி சின்னதாக ஒரு பெட்டி கடவுனை வச்சுக்கொண்டு அந்த ஓலை மட்டைகள் அதுகள் இழைச்சி அப்படின்னு சொல்லி தான் வந்து தன்னோட குடும்பத்தை வந்து இப்போ பார்த்துக்கொண்டு நடத்து கொண்டிருக்கிறாங்க. அதுவும் அந்த பிள்ளையை வச்சுக்கொண்டு அவங்களோட வாழ்க்கையை அவங்க மேம்படுத்துறதுன்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். அண்ட் அவங்க இருக்கிற கடையும் வீடும் ஒன்று தான், அது எப்படியான ஒரு நிலவரத்தில் இருக்கிறாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து நம்ம வீடியோவில் முழுமையாக காண்பிக்கிறேன். ஸோ அதற்கு முன்னால் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களால தான் முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடக்காரக்கா படக்காடக்காரக்கா படக்கடக்காரக்கா, என்ன மாதிரி என்ன விலை வைக்கிறீங்களோ ஒரு வடண்டு 100 ரூபாய்க்கு 5 கொடுக்குறீங்க? ஒரு வடை 20 ரூபாண்டு சொல்லணுமா? அப்போ நீங்கள் 100 ரூபாய்க்கு 5 கொடுக்குறாங்களாம். வடை சைஸை பார்த்தீங்களா? 20 ரூபாய். இப்போ எப்படி வடை போயிட்டு? ரைட். ஓகே, இப்போ காலையிலேருந்து எவ்வளோக்கு பிஸ்னஸ் போயிருக்கு? ஹேண்ட்ராய் பண்ணிருக்கீங்க, பிரச்சனை இல்லை. பின்னதுக்கு காலையில் இன்னொரு 1000 ரூபாய் பண்ணிடுவீங்க போல். அப்போ ஒரு நாளைக்கு 2000 வரும். அப்போ 2000 லாபமா உங்களுக்கு? மகளும் சோறு சமைச்சு சாப்பிட்டு கொள்ளுவோம். ரைட், ஓகே. இப்போ உள்ளால் வந்து பார்ப்போம், பிரச்சனை இல்லை. உள்ளால் வந்து பார்க்குறேன். ஆ, இந்த இஞ்சோ கடைக்கு உள்ளே இருந்தால் சாமான் இருக்குன்னு. ஹாய், சொல்லுங்க. வணக்கம். என்ன இருக்கு கடையில்? ஒன்றும் இல்லையா? அப்போ நாங்கள் போகிறோம். பாய் பாய் பாய். அப்போ உங்களுக்கு கடையில் ஒன்றும் இல்லையா? எந்த கடவுளே? பாய் பாய். அப்போ ஒன்றும் தரமாட்டேயா கடையில்? ஆ, தரமாட்டிங்களா? இங்கே வாங்கல, இடத்து வாங்கல. கொஞ்சம் இஞ்சால இஞ்சால வாங்கல, இதில் வாங்கல. டிப்பி எவ்வளவு? தரமாட்டிங்களா? பேச மாட்டா, ஒருத்தரும் பேச மாட்டா. குறைஞ்சிட்டு இருப்பா. எத்தனை வயசு வரும் நீங்க? 20 வயசு. பிறந்ததுலேருந்து இப்படித்தானே? என்னது? நாலு பாக்கி. நாலு? நாலு பாக்கி. நாலு என்ன சொல்றோம்? நாலு தருவா வாண்டு சொல்ற வரியா?
கிருத்திகாவா? என்ன அவட பேர் என்ன? ஜிருத்திகா. பேர்லாம் சொல்லுவா? வேற என்ன எல்லாம் வந்து பேசுவா? நான் இருந்து கூட வந்த மூளை வலிச்சு வாழ்றதுக்காக ஒரு மனுஷர் அவனை பார்க்கறதுக்காக அம்மா அப்பா அண்ணன் மாமா மாமி நீங்கள் இந்த போது சாமான் எடுக்கணும் ரோட்டில் போகக்கூடாது அப்படிதான் புத்தியெல்லாம் சொல்லக்கூடாது. கேட்டுக்கொள்வாவும் கேட்டுக்கொள்வோம். ஓகே, அப்படி வந்து வீட்டு உள்ள பார்க்கலாம். இது ஃபுல்லாக புகைப்பிடிச்சு போயிருக்கு. படத்தில் அடுப்பு மூட்டுரு அங்கே என்ன இருக்கு கடையில? ஒன்னும் வீட்டை பாருங்க எப்படி இருக்கு. மேல ஃபுல்லா வந்து தகரம் தான். மழை டைமில் வந்துட்டு ரொம்ப கஷ்டம். அது தகரம் வந்து பறக்காமல் இருக்கிறதுக்கு அந்த இதெல்லாம் கட்டி அப்படியே போட்டு வச்சுருக்காங்க. அப்படியே இங்கெல்லாம் வந்து கொஞ்சம் அவங்களுக்கு தேவையான மாதிரி இந்த கத்தரி பயிரத்தி செய்கிறாங்க. ஆனால் தண்ணி இங்கே கிடையாது. தண்ணி வந்து அங்கே வெளியிலேருந்து தான் தண்ணி அள்ளிட்டு வரவங்களாம். இது வந்து அந்த மலை சில கூட கட்டுறதுக்காக வேண்டி இந்த மாடு வட்டினவங்க அதுக்கப்புறம் வசதி எதுவும் இல்லாமல் அப்படியே விட்டுட்டாங்க. இதுதான் நிலவரம். இந்த மட்டைகள் தான் வந்து இழைச்சி அவங்க வெளியில் வந்து கொடுத்து இப்போதைக்கு எதுவும் செய்து கொள்கிறாங்க. அந்த கடையும் இந்த மட்டை இழைச்சி கொடுக்குறது தான் அவங்கள்ட்ட பிழப்பம். அண்ட் வந்து கோழி எதை வேண்டி விட்டு நார்மலாக வந்து வளர்க்குறாங்களே அதுக்குள்ளே சின்ன கோழிகளை விட்டு விளக்குறாங்கள. வேலின்ற நிலைமையெல்லாம் வந்து பாருங்கள். அங்கால பக்கம் அந்த யானை போகிற ஏரியா அது அப்படியே. ஸோ வந்து இங்கே வீட்டோட நிலவரத்தெல்லாம் வந்து பாருங்கள் எப்படி இருக்கின்றதுப்பா. வீடு அண்ட் கடை இது எல்லாமே வந்து இதுதான். இந்த நிலவரத்தில் தான் இப்போ வந்து அவங்க இருக்கிறாங்க. கிருத்திகா, லைட் இல்லையோ? இதுக்குல கரண்ட் இல்லை சார். இல்லையா? இருக்கிறீங்களோ? இருக்கிறேம்மா. ஆ, இருக்கிறீங்களா? ஆ ஆ ஆ. என்ன செய்யறோம் இப்போ? தண்ணி எடுத்து இரவைக்கும் பழம் தண்ணி தான் வேணும். தண்ணியில தண்ணி தான் வேணும். இரவைக்கும் பழம் தண்ணி தானே ஏவணும். ராவிலே நித்திர கொள்ள குள்ளையும் பாய் போட்டு படுக்கையில் அது சும்மா இதுக்குள்ளே நாங்கள் சாமராஜ் இதுக்குள்ளேயே ரெண்டு பேரும் இந்த கடையறி நாங்கள் பழத்தில் போவோம். இரவைக்கும் பழக்கும் 24 மணிக்கு தான் தண்ணி தான் வேணும். தண்ணி தான் வேணும். எனக்கு நான் என்ன கடவுள் நான் கோயிலெல்லாம் கொண்டு போய் நான் பார்த்து நினைப்பேன். இருந்தது கொஞ்சம் நீங்க வந்த மாமா வாங்க அப்படி அப்படி கூட்டி போறவங்க என்ன சாப்பிட்டீங்க? சோறு சாப்பிட்டதா? என்ன கறி? பாவக்காய். பாவக்காய் பிரகாணம் நல்லா பேசுறாங்க தானே. என்ன என்ன செய்யுது கை கால்ல? கை காலெல்லாம் காயமா? அப்படிதான் கரையும் கை காலெல்லாம் காட்டுங்க. கையில சாப்பிட வந்து குளிக்க வாக்குறது டாய்லெட் போனா கழுவுறது எல்லாம் நான் தான் செய்யணும். மத்தது வந்தப்பன் இந்த டாய்லெட் ஒன்று எனக்கு இல்லாத பிரச்சனையாளப்பன் கிடங்கு வச்சு தான் கொடுக்குறேன் நான். இந்த கடை வேலை செஞ்சுட்டு குழப்பன் இவையும் அப்படி என்னைக்கு கரைச்சல வரக்குள்ள கடை விடுற பக்கத்துல இருந்தா நான் பாதுகாத்து பாருந்தப்பா. நான் 20 வயசாகுது மகளுக்கு. ஹாஸ்பிட்டல் கூட்டி போகல? ஹாஸ்பிட்டலுக்கு நான் இது கிளினிக் கூட்டி போறேன். அங்கே ஒன்று என்ன சொல்றேன்னு சொல்லுங்க. பஸ்ஸால் இறங்க முடியப்பன் இவங்க அந்த மூளை வளைச்சி குழந்தையவுதானே பெரிய பெரிய சைக்கிளை கேட்டு கத்துறேன் இல்லை சாமானை கேட்டு கத்துறப்பன் கத்த கூட சில நேரங்களில் நான் விட்டு போட்டு குடி சேர்த்து கொண்டு கொடுத்துக்கேன் வைக்கணும். கிருத்தியா வாங்கல கொஞ்சம் வெளியில வாங்க. சில கூட்டிங்களா? வாங்க. அம்மா அப்பா கோயிலுக்கு கூட்டி போவோம். பிள்ளைய வீட்டையே வந்து பாருங்க. உள்ள இந்த கம்பு எல்லாமே கோழி எல்லாம் யார்கிட்ட? கிருத்திகா, கோழி யார்கிட்ட? கலாக்காடா? எங்க கலாக்கா? எங்க போயிட்டாவு? அந்த பக்கத்தாக்கிற கோழி வேற அந்த பெரிய கோழி எல்லாம் குட்டி கோழி அவங்க வாங்கி கொடுத்துருக்கேன். அதை சொல்லுவா இருந்து அந்த பக்கத்தை விட அச்சா குட்டி இல்ல வாங்கலே. அப்பா கோயிலுக்கு போறதா? நாம வாங்க வாங்க மாள் அச்சா குட்டி. ஓடியாங்க சட்டை வாங்க வாங்க ஓடி கதிய ஓடியாங்க செங்கடி போ. ஓ கதிய வாங்கலே டக்கண்டே வாங்க மாளாரு அவ சோட்டி வாங்க வாங்க
சொல்லுங்கட்டி வாங்கப்பா செல்ல குட்டி வாங்களே. அவங்க திரும்ப போய் கைக்குள்ள தண்ணிக்குள்ள கை வைக்கு. கை தண்ணியா மண்ணு தான் பிடிச்சப்பா. ஓ வாங்க கடைக்கு வைக்க. வரையா இதா உங்களோட வீடு. இதான உங்களோட வீடு. இந்த வீடு ஆ உள்ள யார் சமைக்கிற இங்க? அம்மா கேமப்பா. அம்மா சமைக்கிறது. அம்மாட சாப்பாடு நல்லா இருக்குமா? எங்க போறீங்க கிருத்திகா? எங்க போறீங்க? என்ன எடுக்கிறீங்க? இங்க கிருத்திகா ஓடி போய் ஒளிஞ்சிட்டாவு. அதுங்களா என்ன கிருத்திகா? சரி சரி ஓகே ஓகே ஓகே. அப்படி நான் இங்கே வீட்டோட நிலைமை வந்து பாருங்க. இது ஃபுல்லாக வந்துட்டு அந்த இதெல்லாம் இறந்துட்டு வேலை. கிருத்திகா வீடு இடிய போகுது. தகரம் இல்லை தகரம் சொல்லுங்க. தகரம் 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 விழப்போது கீழே. ஆ அம்பு ஒட்ட. ஆ அம்பு ஒட்ட. அம்பு உடஞ்சிட்டுது கடவுளே. இங்கே வரேன் இங்கே வரேன். இந்தா இங்கே இருங்க. இந்த விழா போய் இங்கே பாருங்க. இங்கே மேலே வரேன். இங்கே இருங்க. இங்கே இருங்க. இந்தா கடவுளே. அதெல்லாம் அடை வச்சிருக்கோம். எல்லாம் அடை வச்சிருக்காங்க. அங்கே மட்டும் இல்லை இங்கே பெறதில்ல. ஸோ எல்லா இடத்துலையும் சொல்லி இது அடகு தான் வச்சிருக்கு. ஜானவரதா இங்கே வரலையா? பாரதா பாய் 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 பாயா பாயா. என்ன இந்த இந்த வீட்டுல நான் இருக்கிற நீ ஹாஸ்பிடல் போவோம் வாங்க. ஊசி போடுமா? ஊசி ஊசி போடுமா? இது இது யாரு சாப்பாடு? நாங்கள் கொண்டு போவா? இது அதை கொண்டு ஆறு வந்து அம்மா வந்து அதை நாங்கள் கொண்டு போட்டா? அம்மா நாங்கள் அம்மா வெட்டிட்டு அண்ணாங்களுக்கு தரமாட்டீங்களா? இல்லையா தரமாட்டீங்களா? அப்போ பாய் போகிறோம். பாய் தரமாட்டீங்க அண்ணாவுக்கு பார்த்தீங்களா? ஆள்காடுமாலா அண்ணா கொய்யாக்கா தரமாட்டீங்க? அண்ணா கொய்யாக்கா தான் அண்ணா அப்பிள் தருவன் இல்லையா? அப்பிள் தரும். ஓ அப்போ கொய்யாக்கா தருவீங்களா? கொய்யாக்கா தருவன். தருவீங்களா? தருவன். தருவீங்க? தருவன். தருவீங்களா தரமாட்டீங்களா? தருவன். தருவீங்களா? அப்பிள் வேணுமா? அப்பிள் வேணும். அப்போ நாங்கள் இதை எடுத்துட்டு போய் அப்பிள் வண்டி தெரியா? அப்பிள் வாங்கிட்டு வா. அப்பிள் வண்டி தெரியா? அப்பிள். உங்களுக்கு என்ன பிடிக்கும்? கிருத்திகா. கிருத்திகா தான் பிடிக்குமா? கிருத்திகா நாங்க குட்டி தெரியா? கிருத்திகா எங்க இருக்காவ? கிருத்திகா மல்லிகமர. கிருத்திகா மல்லிகமர. கிருத்திகாவா என்ன சொல்றாவ? உங்களோட ஒரு மல்லியாவா? வள்ளியம்ம. வள்ளியம்ம கிருத்திகா. சரி சரி அவங்க இருக்கட்டும் இருக்கட்டும் இருக்க விடுங்க இருக்க விடுங்க. சரி விடுங்க. கடைக்குள்ளே வந்து பாத்தீங்கன்னா பெருசா ஒண்ணும் இல்லை. அங்கர் பை ரிங்ஸ் போயிட்டு வரமா? இந்த தேயில அந்த மாதிரில அப்படியான ஒரு சில சாமான் தான் வந்துருக்கு. இது கொஞ்சம் நிக்கலாம். ஹீட் செம ஹீட்டா இருக்கு. பயங்கர ஹீட்டா. அதான் அவங்களுக்கு தண்ணியும் வச்சுட்டு அப்படி செஞ்சுட்டு இருக்காங்க சொல்லி தெரியாது. இங்கே இப்போ இங்கே யான விதைகள் ஒன்றும் இல்லையாமா? கரண்ட் வசதியும் இல்லையாப்பா. இங்கே பாருங்க மேல இதெல்லாம் ஏன்னா கடவுள் விதை வேணும். நான் சொல்றேன் உங்கள்கிட்ட நீங்க நல்ல நிலைமைக்கு நீங்க வந்து என்ன இந்த துயரத்தை தெரிஞ்சு நீங்க தரவணும்ன்றது பாருங்க.
நான் உங்களை தேடி வரல, இந்த இறைவன் பக்கமா நீங்க வந்திருக்கீங்க இல்லையா? எனக்கு இந்த போயிட்டு வரோம். பாய் 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 பாய். வியாபாரமும் முக்கியம், கொஞ்சம் இம்பலிலிருந்து பேசுமா? சரிங்க, இப்போ உங்களோட வாழ்க்கையை பற்றி இன்னமும் சொல்லலை. இப்போ வந்து நீங்கள் என்ன எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்கன்னு தான் பார்த்தோம். ஒன்று வந்துட்டு மனநலம் கொஞ்சம் பாதிக்கப்பட்ட பிள்ளை, அடுத்தது நீங்கள், அடுத்து உங்களோட இந்த ஒரு வாழ்வாரமாக இந்த ஒரு கடை, இவ்வளோ தான் எங்களுக்கு தெரியும். ஸோ இதை தாண்டி உங்களுடைய வாழ்க்கையை பற்றி நீங்கள் சொன்னால் தான் எங்களுக்கு தெரியும். உங்களோட குடும்பத்தில் யார், உங்களோட கணவருங்க அப்படிங்கிறத வந்து சொல்கிறீங்களா? எங்களோட கணவர் ஐயா, நான் 17 வயசில் இவருக்கு 30-40 வயசில், எனக்கு அம்மா இல்லை, அப்பா இல்லை, அண்ணன் தம்பி சகோதரம் ஆரம்பம் இல்லை, எனக்கு ஒரு தங்கச்சி தான் நிற்கிறாவோ. நான் இவரை 17 வயசில் எங்களோட தாய் தாப்பன் இல்லாமல் நான் இவரை கல்யாணம் செய்தேன் உண்மை. ஆனால் நான் நிறைய வீட்டோடு இருந்து கஷ்டப்பட்டு நல்லா கோழிகள் வளர்த்து நல்லா கஷ்டப்பட்டு இவரோட சேர்ந்து கல்லுடைக்க போகிற தொழில்தான ஐயா நடத்துகிறேன். நானும் இப்போ முக்காஞ்சியில் அடித்து நானும் இந்த பிள்ளைகளை வளர்த்து படிப்பிக்கிறதுக்கு எங்களோட மகள் ஒரு ஆள், இது அவங்க ஊன முட்டாக்கத்தானே இப்போ எங்களோட மகன் ஒரு ஆள் அப்படி படித்து கொண்டிருக்கக்குள்ள கல் நீங்கள் உடைக்க போகிறது? ஓ, சின்ன முக்காஞ்சி இவரோட சேர்ந்து அவங்க பெரிய கல் உடைப்பாங்க, நான் சின்ன கல் உடைப்பேன். உடைக்கக்குள்ளப்பான் இவங்களோட கல் ஏற்றுப்படாட்டி அந்த சின்ன முக்காஞ்சி ஏற்றுப்பட்டேன். ஏதோ ஒரு வகையில் நம்ம சாப்பாட்டுக்கு ஏதோ ஒரு உதவு பண்ணுறதுக்காக நான் இவங்களோட கூட போய் செய்து விட்றேன். சரியாக 11 மணிக்கெல்லாம் நான் வீடு திரும்பி வந்தையா, அவங்க கரையேறி வர டைமுக்கு கொஞ்சம் சாப்பாடு ஒரு கறி சோறும் நான் அஞ்சு வீட்டை சமைச்சிடுவேன். அந்த நேரத்தில் கல் ஏற்றுப்படாட்டியும் பக்கத்து கடை இருந்தது இல்லை, நான் சாமானியில் கடனுக்கு வாங்கி கொள்ளுவோம், வாங்கி கடலில் கட்டி நான் அப்படி எழுந்தேன். நான் இடிக்கக்குள்ளப்பான் இவங்க இப்போ நாங்கள் 2 பேரும் எப்படி நாங்கள் உழைக்கிறோம், எப்படி கஷ்டப்படுறோம், நாங்கள் நம்மளை பிள்ளைகளுக்காகத்தான் நாங்கள் கஷ்டப்படுறோட நிலப்படவருக்கு இல்லாமல் இவர் உழைக்கிற காசை தான் தான் இவர் பாட்டுக்கு இவரே செலவழிச்சு கொள்ளணும், செலவுக்கு தராமல் இவரே. நானும் வீட்டோட இருந்து நானும் பார்த்து கொண்டு வந்தோடனே எனக்கு மனசில் சில நிறைய கவலை. இங்கே உள்ள ஆடிசுக்காராக்கள் முழு பேர் சகல இருக்குன்னு தெரியும் ஐயா. நான் சொல்லி கத்துன்னு போய் எப்படி சொன்னால் இப்படியெல்லாம் செய்து கொண்டிருக்கிறாங்க, நான் என்ன செய்ய இப்படியான்னு சொல்லக்குள்ள அவங்க சொன்னாங்க, நீங்கள் போன விருப்பம் தானேம்மா, நாங்கள் என்ன செய்கிற மாதிரியான சொல்ல அப்படி எனக்கு கஜிக்கலாம். அப்போ அவங்களையும் பாதிக்க கொள்ளையில நானே எனக்கே முடிவெடுத்தேன் ஐயா. என்கிட்ட பிள்ளைகளை கூட்டிட்டு நான் அவர்த்தாவது 10 வருஷம், 10 வருஷத்துக்கும் நான் திராய் பொன்னாங்கனி மற்றது அந்த இந்த பத்தவ பழங்க விற்பாங்க அதில் வாங்கிக்கொண்டு ஏறான மார்க்கெட்டில் வியாபாரம் பண்ணியிருந்தேன். எங்கள் மகள் அட்டம் பண்ணி 2 வருஷமே அந்த 8ஆம் மாதம் அந்த எங்களோட மகளுவே. அப்போவே தனியை விட்டுட்டு நான் போய் இந்த வியாபாரம் செய்து வார நேரங்களில் சரியான ஒரு மனக்கவலையோட நான் காலையில் 6 மணிக்கெல்லாம் இந்த பஸ் ஏறுறேன். எல்லாருக்கும் மத்தியில் தெரியும் விடையம் இங்கே இப்போ இது சரியா 12-1 மணிக்கெல்லாம் வீடு திரும்பி வந்து சமைக்க டைம் கிடைக்காது, இரவையில் மட்டும் ஒரு சோறு சமைச்சு நாங்கள் சாப்பிடுவோம். இதே நேரங்களில் நான் இப்படி அந்த பிள்ளைய எப்படி நான் பராமரிச்சுட்டு ஏழுமா எட்டத்துக்காக என்ன மனசில் வேதனைப்பட்ட எங்கள மகளையும் கூட்டிக் கொண்டு எங்களோட தங்கச்சியில எவரில் தங்கச்சிக்காரி சொன்னாவோ அவங்க என்னோட அவங்க எல்லாம் நல்ல. அப்போ பாங்க மச்சால் தும்புச்சொல்ச்சாலைக்கு நான் வேலைக்கு போகமாட்டேன். அப்போ நான் என்ன யோஜனான்னு சொன்னேன் ஐயா, நாம் இந்த பிள்ளையும் கூட்டிக் கொண்டு நான் வேலையை போகிற இடங்களில் ஏதோ ஒரு பிரச்சனைகள் நடக்குமா இருந்ததுன்னா நாம் என்னத்துக்கு இந்த காசு நாங்கள் உழைக்கணுமா என்ற மன வருத்தத்தில் அப்போ நான் சொன்னேன், இல்லை மச்சால் அப்படி நான் வரல, நான் எங்கேனா கிட்டத்தில் உள்ள வேலையில் பார்த்து செய்து கொண்டு நாங்கள் எடுக்கிறோம்னு சொல்லி எங்களை மச்சாட்ட சொல்லிப்பட்டப்போ நான் கஞ்சாம்புடுக்க போயிருக்கேன். மற்றது வந்து இந்த கூலி வேலைக்கெல்லாம் போய் வந்தேன். பார நேரங்களில் நான் மகளும் வெயிலோட கடந்தப்பன் அப்படியே கஷ்டப்பட்டுருக்கேன் அவனியோட. அப்போ நான் ஜோஜினாப்பன் ஒரு நாளப்பன் ஒரு பெரிய மழை ஒன்று பேஞ்சது, பேஞ்ச மழையிலப்பன் எங்களோட மகள் இதே மாதிரி பனைமரம் ஒன்றில் இந்த இறைவனானப்பன் நான் சொல்கிறேன் இந்த மதிய பொழுதில் கொண்டு இருத்தாட்டி போட்டு நான் கச்சா நாஞ்ச நான் ஆயக்கூட மகள் நனைஞ்சப்பன் எனக்கு சரியான மனதில் ஒரு வேதனை உருவாக்குது. இந்த புள்ள கால் கையில் தண்ணி ஊற்றுறதுக்கு ஒரு அசுமா வந்தாலும் வேறு வேறு வருத்தம் வந்தாலும் இருக்கிற வருத்தோட இன்னும் அவ்வளோ வருத்தம் நாங்கள் அனுபவிக்க போகிறோம்னு ஓட்டப்பன் நாட்டை மனசில் நினைச்சிட்டு கடவுளே
இடிந்த இது நம்மளுக்கு வேணாம் மகள், நான் உங்களை வச்சு கைக்குள்ளே வச்சுட்டு நான் ஒரு கிழங்கு வடையில பொறிச்சிட்டு நம்ம தொழில் ஒன்று செய்கிறதுக்காக நாம் ஒரு முடிவை தானே நாம் எந்த மோர்ச்சியாலப்பன் நான் அந்த சிறிய லோன் ஒன்று எடுத்து நான் அந்த கடையை செய்து கொண்டு நான் இருக்கிறேன். ஆனால் பெரியோர உதவி எனக்கு இதில் கிடைக்குமாருந்து சொன்னால் பண்ட புள்ள வாழ்வாரத்துகளை நான் செய்கிறதுக்காக இந்த டொய்லெட் மடுவை பட்டு நான் பண்ணு சொன்னேன். இதை நாம் டொய்லெட் கட்டுறதுன்னு காசு காணா போய் இது கையில் இது பட்டி ஒரு 2 மாதத்துக்கு மேலேயாவது மரம் முளைச்சிட்டு பாருங்க. நான் அந்த லோன் எடுத்து கூட லோன் கேட்டேன், அவங்க கூட லோன் செய்யலாதாம்மா, நீங்கள் ஒண்டுக்குள்ள பாருங்கன்னு சொன்னாங்க. ஒண்டுக்குள்ள சாமெடுக்கணும், சாப்பிடணும், லோன் கட்டணும், மருத்துவ செலவு பார்க்கணும், உடுப்பு செலவு பார்க்கணும், எனக்கு செய்ய முடியாது. ஆனால் அப்படியா இதை நான் நிப்பாட்டி வச்சு போட்டப்பேன். நான் என்ன கடை செய்து கொண்டு இப்போ நான் இருக்கிறேன். மகன் காணாமல் ஆக்கப்பட்டார் அக்காட்ட இருப்பாரு, என்கிட்ட இருப்பாரு. அப்ப ஒரு புள்ளோட விரும்பு ஐயா, கரடி நடந்த புள்ளை, இப்ப 27 வயசு எங்கட மகனுக்கு. அப்ப நான் எனக்கு மனசு சந்தோஷம் பண்றது, எந்த புள்ள இந்த நிலைமையில இருக்கக்குள்ள அவர் ஒரு வாய் பேசக்கூடிய பிள்ளைய கொண்டு வந்தான்னு சொன்னப்ப எனக்கு ஒரு உதவியா இருக்கும். அவங்கள அந்த கடையில நான் இருப்பாட்டி அவங்கள தொழில் செய்ய வச்சு இனி ஒரு நேரம் வேறு அவங்க பிரிஞ்சு இருந்தாலும் அந்த மனைவிக்கு தெரியணும் இந்த கடையில போய் நம்ம சாமம் வாங்கிறது உழவு, நம்ம புருஷனை உழைச்சி கொண்டு தரது உழவு, அவங்க ரெண்டு பேருக்கும் போய் அழகா சந்தோஷமா சாமம் எடுத்துக்கொண்டு அவங்க குடும்பமா இருந்தாலும் எனக்கு ஒரு மனதுக்கு சந்தோஷமா இருக்கு. அந்த வழியும் இல்லை. அந்த புள்ள பார்த்து அப்பா ஒரு காச்சா முச்சான கைப்பாசியான அப்படின்னு காட்டையும் ஐயா அந்த புள்ள விட்டுட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டல் இருந்து பாச்சினவங்க மூன்று பேர் ரத்தம் பாச்சிருக்காங்க. அதுக்கு பிறகு கொஞ்சம் பெருசா வேலை செய்ய இழைப்பு குணம் போல அவருக்கு. அப்போ அவருக்கும் கை கால் கரை பிரச்சனை இதே மாதிரி தான் இருக்கு அவருக்கு. பரம்பு பிளட் பிரச்சனை ஏதாச்சும் இருக்கும்பா, டெஸ்ட் எடுத்து பார்க்கல. பார்த்தவங்க இதில் கொண்டு மட்டக்களப்பில் செட் பண்ணி பார்த்தவங்க இவங்க அந்த தண்ணியில் என்னத்துக்காக ஊற்றுறாங்கன்னு சொல்லி அப்படின்னு இவங்களுக்கு அந்த பழக்கம் போய போய் அந்த ஊற்றுறது கை காலம் சூடுமா இருக்கேன். கையெல்லாம் நிறைய சூடுமா இருக்கும் கையெல்லாம். அப்போ அந்த தண்ணி வியாதி தான் அவங்களுக்கு அதுக்கு எதுவும் பேர் சொன்னாங்களா அந்த வியாதிக்கு? அந்த வியாதிக்கு ஒரு பேருன்னு சொல்லல அவங்க. ஓகே, வித்தியாசமான ஒரு வியாதி தான் உண்மையில. அப்போ சின்ன வயசுல இருந்து இப்படி தான் அவங்க இருக்கிறாங்க? ஓ, சின்ன வயசுல இருந்து இப்படி தான் இருக்கிறாங்க. அப்போ உங்களுக்கு கணவர் வந்து இப்போ விட்டுட்டு போய் இத்தனை 11 வருஷமா? ஓ, 10 வருஷத்துக்கு மேலேன்னு சொல்லணும். அப்போ எப்படி அவர் விட்டுட்டு போனார்? இப்போ 4 பிள்ளைகள் வந்து பெற்றிருக்கிறார். அப்போ கடைசி பிள்ளையோட நிலைமை வந்து தெரியும். அப்படி தெரிஞ்ச எப்படி அவர் விட்டுட்டு போனார்? அப்போ அதுதானே ஐயா நான் சொல்கிறேன். அப்படி சொல்லுங்க, இப்போ 4 பிள்ளைகள் நான் பெற்றிருக்கேன், 4 பிள்ளைகள நாங்கள் எப்படி வளர்க்குறோம், மற்ற 4 பிள்ளைகள நிலப்பாடுகள் என்ன, நம்மளோட குடும்ப நிலப்பாடு என்ன, நம்ம எப்படி வாழ்கிறோம், நம்ம கொஞ்சம் காலம் வாழ்கிற வாழ்க்கை கொஞ்சம் காலம் வாழ போகிறோம், நம்மளோட மக்களுக்காக நாங்கள் வாழணும் என்ற நிலப்பாடுலாம் நான் இவ்வளோ வேதனையோட நான் மக்களை சுமந்து கூட நான் அவ்வளோ இருக்கிறேன் நான். அப்போ இதை யோசிக்காமல் நீங்கள் ஒரு குடும்ப தலைவன் நீங்கள் கூட்டமண்டா போகிறலப்பன் எந்த பங்களிப்பு செய்கிறல்ல. மற்றது வந்து அரசாங்கத்தில் என்ன நம்மளுக்கு என்ன தேவையோ அதுக்கு நம்ம பங்களிப்பு கட்டணுமோ அதுக்கு எதுக்குமே சமூகம் கொடுக்கல. எல்லாரும் சமூகம் கொடுத்து நான் வாழக்குள்ளையே நான் என்ன யோசிக்கிறேன்னு சொல்லுங்கள். இந்த புள்ளையில எதிர்காலத்தை நான் பார்க்குறேன், நான் இல்லா நேரங்கள் அந்த புள்ளியர் எதிர்காலங்கள் எப்படி போகுமன்றதுக்காக அவ்வளோ வேதனையோட நான் வாழ்கிறேன். அப்போ இவர் இப்போ இவனை சொல்லி சொல்லுங்க, நான் செங்கடியை போனது பிறகு எங்கம்மா அம்மா என்னு சொன்னால் எனக்கு ஒரு மனவேதனை ஐயா அப்படின்னு சொன்னால், ஏன் இந்த கோழிக்குட்டியை இந்த கூட்டுக்க நாங்கள் வளர்க்குறோம், இந்த மகளிர் முட்டை சாப்பிடணும், ஏனோட கோழி போட்டை நாங்கள் வாங்குகிறோம், ஏதோ ஒரு வகையில் ஒரு முட்டை போட்டை நம்மளை மகள் சாப்பிடணும் என்ற நோக்கத்திலான ஐயா நான் இதெல்லாம் எந்த இதில் வச்சு இந்த பாருங்கப்ப இந்த மடை ஃபேஞ்சிதுன்னு சொன்னால் இந்த நிலைமை நீங்கள் பார்த்துருங்க. நான் மட்டைக்கு தான் இந்த மட்டை பாருங்க, இந்த கிடுகளுக்கு எங்கே போகணும் சொல்லுங்கள், அந்த ஆறுகிற குளத்துக்கு போகணும். அது நீங்கள் தான் இழைக்கிறீங்க? ஓ, அதை எடுத்துக்கொண்டப்பன் ஒரு நாளைக்கு 5-5 மட்டை இழைப்பேன். காவல் வாடிக்காரர்கள்,
தோட்டம் போடுறாக்கள் அப்படி வந்துக்காக்கள் ஒரு ஜோடி 100 ரூபாய்க்கு நான் கொடுப்பேன். அதையும் கொடுத்து கொள்ளுவேன். ஏதோ சாப்பாடு ரூபாய்க்கு இந்த கடைக்கு எடுத்து சாப்பிட்ட மாட்டா, கடைக்கு சாமம் போட்டுக்க எனக்கு வசதி இல்லாமல் போயிடும். இப்போ நீங்கள் லோன் எடுத்து அந்த கடை போ லோன் எடுத்தா போடுறேன். லோனை கட்டி முடிச்சிட்டீங்க? இல்லை இல்லை, இந்த கட்டி கொண்டு நான் 1 லட்சம் எடுத்தேன். இப்போ எவ்வளோ வரைக்கும் கட்டியிருக்கீங்க? நான் ஒரு 4 லோன் கட்டி போகிறேன். இப்போ எனக்கு சாதாரணமா ஒரு நாளைக்கு எப்படியும் எல்லா சாமான இருக்கிற சாமான விளங்கும் தானே, ஒரு 3000 ரூபாய் வியாபாரம் பார்ப்பேன் நான். பார்த்து அது கூட 2 நாளைக்கு வியாபாரம் 3 நாள் வியாபாரத்தை பார்த்து போட்டு நான் செங்கல் அடிக்க போய் 6 கிலோ கிழங்கு, அந்த சீனி போத்தல்ல ஒரு 4 கிலோ சீனி அதில் போடலாம் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சம் சாமான அப்படி செய்து வரக்குள்ள ஒரு கடையில் நான் சொன்னேன். அப்படி சொன்னேன் என்ன உண்மையே சொன்னேன் நான் இப்படி நிலைமையாக இருக்கேன். அப்போ அவங்க எனக்கு ஒரு 5000 ரூபாய்க்குள்ள எனக்கு கடன் தருவாங்க. 5000 ரூபா தருவாங்க. அந்த 5000 ரூபா நாங்கள் கட்டினா மட்டும் அடுத்த வாரம் ஒரு 5000 ரூபாய்க்கு எனக்கு சாமான் தருவாங்க. அப்போ நாங்கள் என்ன சொன்னோம், 5000 கட்டக்குள்ள இன்னொரு 10000 ரூபா நாம் சேர்த்து போனோம்னு சொன்னால் நாங்கள் ஒரு சாமான் எடுத்துக்கொண்டு இங்கே வரலாம். வேணுமாட்டா அந்த கடையை வேணுமாட்டா நீங்கள் நேரடியாக வரலாம்னு கூட்டிக்கொண்டு காட்டுவோம். அப்படி நிலைமையில் செங்கலடி இங்கே இதை போக்குள்ளப்பான் பாலச்சேன ரோட்டில் ஒரு ஹோட்டல் இருக்கு, ஹோட்டல் சைடில் இருக்கிற கடையில் நான் சாமான் எடுக்கிறேன். அப்போ இப்போ 11 வருஷம் கணவர் இல்லாமல் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டதில் ஒரு மகனையும் கொடுத்துட்டு, அடுத்தது வந்து ஒரு மகளை திருமணம் முடிச்சு வச்சுட்டீங்க பிரச்சனையில், அடுத்தது வாய் பேசாத ஒரு மகன், அடுத்தது மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு பிள்ளை, இவங்களோட இன்னைக்கு நீங்கள் ஒரு சுயதொழில் செய்து கொண்டு நல்லா தான் இருக்கிறீங்க. உங்களுக்கு நல்லா தான் இருக்கிறேன்னு சொல்லல, அதே நான் வீட்டை நிலைமை வந்துட்டு பார்த்துருப்பீங்க. நான் வந்து காதில் பார்த்தோன்னா எல்லா பேரும் தோடு போடுவாங்க, தங்கத்தோடு தான் போடுவாங்க, ஆனால் இவங்க வந்துட்டு இது போட்டிருக்கிறாங்க. ரைட், அப்போ நிலைமையிலேருந்து எங்களால் புரிஞ்சு கொள்ள முடியுது. ஆனாலும் நீங்கள் இந்த ரோட்டோரம் வந்துட்டு வளவெல்லாம் வச்சுருக்கீங்க, இல்லை உங்களுக்கு வசதி தானே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்களே, இந்த வளவெல்லாம் எப்படி கிடைச்சது உங்களுக்கு? இந்த வளவு இறைவன் செய்யலைன்னு சொல்லணும் ஐயா. வீட்டில் வந்து கச்சா மூஜா கச்சா மூஜான்னு ஒரே பிரச்சனையை போட்டு சண்டை பிடிச்சா அப்படி இருக்கா. ஆடிசுக்காரர்கள் வந்து சொன்னாங்க, இவங்க சரியான பிரச்சனை பொறுத்த ஒருத்த கிடக்குற என்ன பிரச்சனை, அவள் எவ்வளோ கஷ்டப்படுறா இதிலிருந்து அப்படின்னு சொல்லி போட்டு நான் என்ன நான் எதே ஏதோ ஒரு பிரச்சனையெல்லாம் உள்வாங்கிதப்ப நான் கடைசியாக அவட்ட சொன்னேன், எனக்கு ஒரு சின்னொரு இடம் ஒரு துண்டாக இருக்குமா இருந்துன்னு சொன்னால் நான் எந்த பிரச்சனைனா கஷ்டப்பட்டு வேறு சிந்தி நான் ஒரு பிடிச்ச ஒரு நான் மக்கள் வந்து நான் சாப்பிடணும்னு சொல்லி போட்டப்பேன். நான் வந்தோடனே இந்த இடத்த துண்டை இந்த அண்ணர் சொன்னார், நீங்கள் அப்படி சுற்றி விளைச்சி வேலியை போட்டு நீங்கள் வாழ்வாரத்துக்குரிய என்ன செய்தாலும் தெரியாது நீங்கள் அதுக்கு அந்த தந்துட்டாங்க. ஓ இது எனக்கு தான் தந்துத்தாரு. ஓ தந்துத்தாரு. இந்த இருக்கிற இதுகளை இந்த கத்தரி அது எழுதுகளைனா நான் நம்மளோட கரைப்பாட்டுகளுக்கு நம்மளுக்கு இதை செய்து கொள்ள மாட்டோம். நான் செய்து தான் தண்ணியை பண்ண சரியான கஷ்டமா இருப்பேன். தண்ணி வந்து அந்த அடிக்க கிணத்துக்கு போகணும், குளிக்கிற தண்ணி இந்த பாருங்க இந்த பனைமரம் விழுந்து இருக்காங்கால அதுக்கு அங்கால அந்த கிணத்துல குளிக்கணும். தியானம் வந்தா இந்த இப்படியே வந்து உடஞ்சி இப்படியே வந்து உடஞ்சி இப்படியே போகும் தியானம் அதுக்குள்ள அப்படியே போகும். இப்போ நீங்கள் வந்து நாங்கள் என்ன மாதிரியான ஒரு உதவி செய்தரணும்னு சொல்லி எதிர்பார்க்குறேன்? எனக்கு முக்கியமான உதவி ஒன்று எனக்கு செய்து தரணும் ஐயா. எனக்கு மாறி உங்களை எந்த நிலைமை நீங்கள் பார்த்துத்தீங்க, கடவுளை இவங்க இருந்தும் இன்னும் என்ட சகோதரத்துக்கு போல இருக்கிறாக்களும் இன்னும் நிலைமையை பற்றி அவங்க யோசிப்பாங்க ஐயா. ஆனால் நிலைமையை நேரடியும் பார்ப்பாங்க. எனக்கு இந்த கடையை கொஞ்சம் செய்தப்பன் எனக்கு வாழ்வாரத்தை கொஞ்சம் உயர்த்தி எனக்கு டொய்லெட் ஒன்று கட்டி தந்தாங்கடா மிச்சம் எனக்கு நல்ல உதவியாக கடவுள்கிட்ட கேட்க வேண்டியது அவ்வளவுதான். ஓகே, நீங்கள் எங்களை கும்பிட்டு கூட எந்த ஒரு பயணம் இல்லைன்னு தான் சொல்ல முடியும். பயணம் இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத வீடியோ பார்க்குறவங்கள்ட்ட கையில் தான் இருக்குது. என்ன சொன்னால் நாங்கள் யாரை வந்து பார்த்தாலும் பார்த்த உடனே வந்து நார்மலாக மேலால் பேசிட்டு ஓகேவா இவங்களுக்கு உதவி தேவைப்படுதா அப்படிங்கிறத புரிஞ்சுக்கொண்டு அவங்கள வீடியோ பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். வீடியோ பண்ணால் ஆரம்பக்கட்ட ஒரு ஹெல்ப் மட்டும் எங்களால் பண்ணி கொடுக்க முடியும். அண்ட் அதுக்கு அடுத்த கட்டமாக வந்து அவங்களுக்கான ஒரு உதவி பண்ணணும் அப்படி சொன்னால் அதெல்லாம் வந்து முழுக்க முழுக்க வீடியோ பார்க்குறவங்களாம் கையில் தான் இருக்குது. ஸோ வந்து உங்களுக்கு ஒரு கடை கட்டணும், உங்களுக்கு ஒரு மலசில் கூட கட்டணும், எதுவாக இருந்தாலும் கூட வந்து அது வீடியோ பார்க்குறவங்களும் உங்களுடைய நிலைமைகளை புரிஞ்சு கொண்டு பண்ணால் மட்டும்தான் எங்களால் அதை கொண்டு வந்து ஒப்படைக்க முடியும். அவ்வளோதான். அண்ட் வந்து கண்டிப்பாக வந்து இவங்க பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமையில் தான் இருக்கிறாங்களா? அதாவது ஒரு மகனை வந்துட்டு எங்கன்னே தெரியாமல் காணாமக்கப்பட்டிருக்கிறார், அண்ட் வந்துட்டு இன்னொரு மகனும் வந்துட்டு வாய் பேச முடியாது, காது கேட்காது. ஸோ அவரும் வந்துட்டு எதுவும் தொழில் செய்ய அவர் நாங்கள் நேரில் பார்த்தா தான் அவரோட சுச்சுவேஷன் எங்களுக்கு விளங்கிக்கொள்ள முடியும். அண்ட் வந்துட்டு மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு பிள்ளையை வீட்டிட வச்சுக்கொண்டு இந்த ஒரு தொழில் வந்துட்டு நீங்கள் விடாமல் பண்ணுறீங்கன்னு சொன்னால் அது ஒரு பெரிய விஷயம் தான். அதாவது நீங்கள் யார்கிட்டையும் கெஞ்சி எங்கேயும் போகல, நீங்கள் ஒரு லோன் எடுத்தாச்சும் உங்களோட வாழ்க்கையை வந்து நீங்கள் உயர்த்துக்கொள்கிறீங்க கணவர் இல்லாமலும் கூட, அது ஒரு நல்ல ஒரு விஷயம். அன்றது இப்போ எங்களால் முடிஞ்சதெல்லாம் வந்து ஒரு முதற்கட்டமான ஒரு ஹெல்ப் பண்ணி தரக்கூடியதானம்மா. அதை வந்து நாங்கள் பண்ணி தரோம் சரிங்களா? அதை வச்சுக்கொண்டு
இப்போதைக்கு வந்து உங்களோட என்ன செய்ய முடியுமோ அதை பண்ணி கொள்ளுங்க. அது நான் இதுதான் செய்யுங்கன்னு சொல்லி நான் சொல்லல. என்னை பிறகு உங்களோட நிலைமைகள் அப்படி நீங்க தகரத்தை இப்போதைக்கு நார்மலா மாத்திக்கொள்ளலையும் மாத்திக்கொள்ளலாம் இல்லையா, உங்களோட கடனில கொஞ்சம் இருக்கலையும் இருக்கலாம், இல்லைன்னு சொன்னா சாப்பாட்டுக்கு எடுத்துக்கொள்ளும் கொள்ளலாம், அது உங்கள்ட்ட கையில இருக்குது. நாங்க தரப்போற ஒரு அமௌண்ட்டை வச்சுக்கொண்டு நீங்க என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணி கொள்ளுங்க. அண்ட் அதுக்கு அதிகமா அந்த வீடியோ பார்த்துட்டு யாராச்சும் உங்களுக்கு நான் கடை கட்டி தரேன் தம்பி எவ்வளவு முடியும் அப்படி சொல்லி யாராச்சும் முன்பந்தாங்கன்னு சொன்னா நாங்க அதுக்கான கொட்டேஷன் வந்து எடுத்து கொடுத்து நாங்கள் அதை செய்யலாம். உண்மையில உங்களோட கஷ்டம் அறிஞ்சுதான் இந்த ஒரு உதவி பண்றோம் சரிங்களா. அந்த கஷ்டத்திற்காமே அதாவது நீங்க இந்த ஒரு நிலைமையில இருந்தாலும் எவ்வளவு பேர் வந்து சோம்பேறித்தனமெல்லாம் இருந்து உதவிட்டு கேட்டுக்கொண்டிருக்கும் போது நீங்கள் ஒரு லோன் எடுத்து உங்களுக்கான ஒரு சுயதொழிலை செய்து கொள்றீங்க. அண்ட் அதுலேயும் வந்துட்டு இந்த பிள்ளையும் பார்த்துக்கொண்டு இப்படி மட்டையும் கிளச்சி அதையும் ஒரு உக்கம் வைக்கிறீங்கன்னு சொன்னால் பால தெரிஞ்சு பிள்ளைக்கே தெரிஞ்ச ஒரு ஒரு குடும்ப தலைவி வந்து நீங்கள் இருக்கிறீங்க. ஸோ அந்த ஒரு முயற்சிக்காக தான் இந்த ஒரு உதவி கிடைச்சிருக்குது. அண்ட் இந்த ஒரு உதவி பண்ணவங்க யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் லண்டனில் இருக்கிற ஒரு அம்மா, அவங்கள்ட்ட பேர் வந்து சொல்ல வேணாம்னு சொல்லிட்டாங்க. நான் அவங்கள்ட்ட கடைசி தொலைபேசி இலக்கத்தை சொல்லிக்கொள்கிறேன், 90 63 இது அவங்கள்ட்ட கடைசி தொலைபேசி இலக்கம். ஸோ நீங்கள் நன்றி ஏதாச்சும் சொல்ல போகிறீங்களா அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு சொல்லலாம். எனக்கு இந்த உதவி செய்த அம்மா என் சகோதரத்துகளை போல நான் அவங்களோட குடும்பமே நல்லா இருந்து வாழணும் என்ற நிலப்பாடு அறிஞ்சு எங்களோட அம்மா எனக்கு இந்த உதவி செய்திருக்கிறாங்க. மிக நன்றி. எனக்கு மறக்க முடியாத ஒரு எனக்கு சந்தோஷமான ஒரு இதை என் மகளுக்கும் எனக்கும் இந்த உதவி எனக்கு செஞ்சு இன்னும் எனக்கு என் கண்ணீரை துடைச்சி எனக்கு என் மகளுக்கு டாய்லெட் பிரச்சனையும் எனக்கு இருக்கிறதுக்கு இடம் கூட இல்லாத ஒரு இதையும் எனக்கு செய்து தருவாங்கன்னு சொல்லி நான் என் மனசில் எனக்கு நான் நம்பிக்கையாக நான் உங்கள்டேருந்து நான் விடைபெறுகிறேன் அம்மா. ஓகே, உண்மையில் லண்டனில் இருக்கிற அந்த ஒரு அம்மாவுக்கு எங்களோட சார்பிலையும் அந்த நாங்கள் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கொள்கிறோம். அண்ட் வந்து இந்த குடும்பத்திற்கான அவங்க கேட்ட மாதிரியான ஒரு உதவியை பண்ணி கொடுக்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் எங்களுடைய டிஸ்பிளே தெரிய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வந்துட்டு கான்டெக்ட் பண்ணலாம். நல்லபடியாக வந்து பார்த்துக்கொள்ளுங்க மக்கள்லேயே, பக்கத்தில் மெயின் ரோடு, ஸோ வெளியில் போக விட்டுறாதீங்க. எனக்கு பாவமாக இருக்குது, கை காலெல்லாம் ஃபுல்லாக கரைஞ்சி போயிருக்குது. அது அப்படித்தான் நிலைமையில பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் பேசிட்டு இருக்கும்போது தண்ணி தண்ணி என்னங்கிட்டாங்க, பிறகு அந்த தண்ணியை எடுத்து கொடுத்தா இல்லையே நல்ல தண்ணி எடுத்துட்டாங்க சரிங்களா. அடுத்தவாட்டி வரும்போது அப்பள் வாண்டிட்டு வரானாக்கள் சரிங்களா. பாய் வரும். ஓகே பாய் பாய் சொல்லுங்க. உங்களுக்கு பாய் சொல்லுங்க. பாய்.